ஓகே கே சாஞ்சாஜ் மனுக்கு ஒரு புது வெளில் வர இந்த வெளில வந்து மைன்கிராஃப்ட் உருட்டு உலகத்தோட எஸ்எம்பியோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு பார்ட் போட்டிருக்கேன், இன்கேஸ் பார்க்க மாட்டீங்கன்னா மறந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்து நம்மளுக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்க. ஸோ எங்கடா ஃபேஸ் கேம்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மைக் ஒன்று இல்லை, ஸோ மைக் ஆர்டர் போட்டிருக்கேன், 1 வீக்கில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபேஸ் கேம்ன்றது வந்துடும், ஸோ கவலைப்பட வேணாம், ரைட்டுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பிளான் இருக்குன்றதை கேட்டிங்கன்னா வந்து நம்ம கடையை வந்து கிராண்ட் ஓப்பனிங் பண்ண போகிறோம், கோலாகலமாக நம்ம கடையை வந்து ஷாப்பை வந்து நம்ம எஸ்எம்பி உலகத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வேலைகளில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கிராண்ட் ஓப்பனிங்க்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட்டான நம்ம உருட்டு உலகத்து மெம்பர்ஸ், ஸோ வில்லேஜஸ் வந்து நம்ம வந்து இந்த வில்லேஜி என் கடையை வந்து திறந்து வைப்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ என்கிட்ட ஃபுட்டு இல்லை, அதனால் வந்து சசிபுரம் வந்து ஒரு ஃபுட்டு கடை வச்சிருக்காருல்லே, ஸோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே பாருங்க, இது வந்து எர்த்து கேமரோட ஷாப்பு, இன்னும் ஷாப் ஓப்பன் பண்ணல, பட் இப்போதைக்கு வந்து கடையை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு, ரைட், நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் போய் ஃபுட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளவர் வச்சா வந்து ஃபுட்டு எடுத்துக்கலான்னு சொன்னார், பார்க்கலாம் எத்தனை ஃபுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றுத்தி காணோம், ஆஹா ஏக எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க, எவையோ ஃபுட்டுக்கு தட்டுப்பாடா, என்னங்க இது ப்ரோ, பார்த்து பண்ணி விடுங்க, எல்லாம் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நெதர்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க, வேற லெவல் எப்பா பயங்கரம். ஆஹா இந்த ஆர்ஸ் யாரும் டேம் பண்ணலை, யாரும் டேம் பண்ணியிருக்காங்களா, இல்லை இல்லை இது டேம் பண்ணலை. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கங்க நெதரை கிரியேட் பண்ணிருக்காங்க, சரி ஓகே நெதர் உள்ளே போய் பார்க்கலாம், நம்ம எங்கே ஸ்பான் ஆகிருக்கோன்றது மெயினே. ஸோ பார்க்கலாம் எங்கே 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 எங்கே, ஓகே என்னங்க ஏதோ கேவுக்குள்ளே வந்திருக்கோம், ஆஹா என்ன இது இருட்டாக இருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்கே, டேர்ட்லாம் வச்சுருக்காங்க, அப்போ யாரும் மைனிங் போயிருக்காங்க, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு டேர்ட்டாக இருக்குது. ஏங்க க்ளோ ஸ்டோன் இருக்குங்க, எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், நம்ம கடைக்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுக்காமல் விட்டுருக்காங்களே, விடுங்க நமக்காக ஒரு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ எத்தனை ஒரு ஸ்டாக் வருமானு தெரில, ஸோ பார்ப்போம். நெதர்க்குள்ள நம்ம வந்து தனியாகலாம் போக முடியாது, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம டீமோட தான் போகிற மாதிரி இருக்கும், அப்படி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நெதர் ரைட் மணிங்களாம் வந்து டீம், ஐயோ ஆட பண்ணி போயலை, ஐயோ இது பண்ணி போய வராடா, இடையிட முட்டாதரா முட்டாதரா, புதிஸ்ரா புதிஸ்ரா, ஐயோ வராங்க கோவக்காரங்க அவன், நான் வேறு ஆர்மரி வெஸ்ட்டு கையில் ஒரு கத்தி கூட இல்லை, என்ன ஒரு குச்சி கூட இல்லை, எப்படி நான் அடிக்கிறது. ஓகே வந்துட போகிறாங்க, திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகிறான். ரைட் 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 ரைட், ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஆர்ஸை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம், ஏன்னா நம்ம கிட்ட ஒரு குதிரை கிடையாது. ஸோ குதிரைன்றது நமக்கு இன்னும் இங்கே யாராவது இது யாருன்னு தெரில, ஸோ ஓப்பனில் திறந்த வழியாக இருக்குது. ஃபுட்டு வச்சுருக்காங்க, ஓகே இது யார் ஃபுட்டுன்னு தெரில, ரொம்ப மன்னிச்சிருக்கேன், யாராவது ஃபுட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் வந்து ரிட்டனுக்கு வந்து என் கடையில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சு ஒன்று கொடுத்துறேன், ஓகேவா. ஸோ யாருன்னு தெரில, பீஃப் விட்டு போயிருக்காங்க, ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்தாச்சு, இப்போ வந்து நம்ம ஆர்ஸை வந்து லீடு வேணும். ஸோ லீடு என்கிட்ட ரெண்டு இருக்குது, ஸோ இதிலேருந்து நான் லீடு எடுத்துக்கிறேன். ஸோ லீடெலாம் வந்து செல்லிங் கிடையாது, நாட் ஃபார் செல், ஓன்லி ஃபார் பர்சனல் யூஸ், ஓகேவா. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்க ஸ்பெஷலாக வைப்பாங்க, நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன், அந்த ஐட்டம்ஸ் வந்து மற்றவங்க வந்து செல் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து ரூல்ஸு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஐட்டம் செல் பண்ணுறாங்கன்னா அதே ஐட்டத்தில் வேறு ஒருத்தர் வந்து செல் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் கடைனாலே அதானே. ஸோ ஒருத்தர் வந்து காய்கறி கடை வச்சிருக்காருனா இன்னொருத்தர் வந்து காய்கறி கடை வைக்கக்கூடாது, அவர் வந்து வேறு ஏதாவது வந்து ஹோட்டல் வைக்கலாம், அது யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ அவர்கிட்ட வந்து அந்த ரொட்டீன்ன்றது வாங்கணும், அப்போ தான் வந்து அந்த வில்லேஜ்ன்றது க்ரோ ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வா வா இந்த குதிரையை நம்ம வந்து சேஃபாக வீட்டுக்குள்ளே கட்டிடுவோம், ஏன்னா வெளியில் வச்சோம்னு வைங்களேன் இதையும் வந்து வாங்கி போடுவாங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இந்த க்ளோ ஸ்டோனை வந்து நான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 க்ளோ இருக்குது, ஸோ 9 க்ளோ ஸ்டோன் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து டெக்கரேஷனாக எங்கே வைக்கலாம், கடைக்கு முன்னாடி பிரகாசமாக இருக்கணுங்க. ஓகே இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வச்சிடலாம், பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே வச்சிடலாம், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கெங்கேயோ வைப்போங்க கடை, ஏன்னா வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, சில வீடே கிடையாது, இது ஒரு பாக்ஸ், ஓகேவா, தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ளே வீடு கட்டி நான் வந்து இது வீடுன்றேன். ஓகே ஸோ ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கடையை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம், கடைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உள்ளே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வச்சிருக்கேன்னா செஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சைன் போர்டு எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ செஸ்ட்டு வந்து இங்கே ரெண்டு வச்சுக்கலாம். ஸோ ஓவர் ஐட்டம்ஸ், ஸோ சைன் போர்டு மேலே வச்சிருவேன், அதுக்கு மேலேயே வந்து அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது போட்டுருவேன். சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட் தான். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வச்சிருப்பாங்க அதை வந்து மேலே வந்து ப்ரைஸ் போட்டிருப்பாங்களா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இத்தனை காம்போ வந்து இத்தனை ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்களா, அதே தான் கான்செப்டாக நானும் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ இனிமேட்டு தான் நம்ம போக போக கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைதோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கடையில் விற்று காசாக்கிடணுங்க, அதுதான் வந்து நம்மளோட மோட்டிவேஷனு. ஓகே ஸோ இப்போ வந்து செஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சைன் போர்டு வச்சுலாம், சாரி சைன் போர்டுன்ற கேஷ் கவுண்டர் வைக்கணும். ஸோ கேஷ் கவுண்டர் நான் வந்து ரெண்டு சைடு இங்கே வைக்க போகிறேன். ஸோ இங்கே ஒரு செஸ்ட்டு இங்கே ஒரு செஸ்ட்டு, ஓகேவா. ஸோ இப்படி வச்சுட்டு இங்கே ரெண்டு வச்சிடறேன், ஓகே பில்லிங் ஏரியா. ஸோ இது காரணம், இது பேர் வந்து பில்லிங் ஏரியா. ஸோ இங்கே ரெண்டு செஸ்ட்டு, ஓகேவா. ஸோ இங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க கரன்சி என்ன கேஷாக இல்லை என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே வைக்கணும்.
ஸோ ஐட்டம்ஸ்ன்றதை அந்த செஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பே பண்ணுற மணின்றது இந்த செஸ்ட்டில் மட்டும் தான் போட முடியும். இங்கேருந்து தான் வந்து என்னோடய ரிசர்வ்ஸ்ன்றது கலெக்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், நல்லா இருக்குல்ல. ஸோ இன்னும் நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் என்கிட்ட வந்து அந்த ஐட்டம்ஸ் பெருசாக இல்லை. ரெட் ஸ்டோன்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது, இல்லாட்டி நான் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். என்கிட்ட ரெட் ஸ்டோன்ன்றது கிடையாது, ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து இந்த பில்லிங் ஏரியான்றதை டைப் பண்ணுவோம். ஸோ இது கண்ணு தெரியுதா? எனக்கே தெரியல, கஸ்டமருக்கு எப்படி தெரியும்? ஓகே, பில்லிங் ஏரியான்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே போர்டு வச்சிடலாமா இல்லை? சரி, வேணா வேணா வேணா, போர்டு வச்சு வெறும் போர்டு வச்சு என்னங்க பண்ணுறது? வேணா வேணா வேணா, நம்ம என்ன ஐட்டம் வைக்கிறோமோ அதுக்கு மட்டும் போர்டு வைப்போம். இப்போதைக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன், சரி ஓகே, இப்போதைக்கு வந்து வுட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கடைக்கு முன்னாடி வெல்கம் டு ஜார்ஜ் ஷாப். ஓகே, நம்ம கடைக்கு பேர் நம்ம பேரே வைப்போம், அப்போ தான் ராசியாக இருக்கும். ஓகே, ஜார்ஜ் ஷாப், வெல்கம் டு ஜார்ஜ் ஷாப். ஓகேவா, இங்கே ஒரு போர்டு வச்சுட்டு ஏதாவது ஆஃபர் பண்ணுமா? ஓகே, லெஸ் ப்ரைஸு பெஸ்ட் குவாலிட்டி. எப்படியே வேறு லெவலுங்க, பிராண்டிங் பண்ணணுங்க. என்னங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனானே, பெஸ்ட் குவாலிட்டி, குறைந்த விலையில் தரமான பொருட்கள் வாங்க, எல்லோரும் வாங்க ஜார்ஜ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிவியிலேயே கூடி சீக்கிரம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் வரும். ஓகே, இப்போ வந்து இதில் எதாவது டைப் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டெய்லி மெனு, ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்லாம் ரிஃப்ரெஷ் ஆகிருக்குது, ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் போகுது, இந்த பொருளுக்கு எவ்வளோ ஆஃபர் போகுதுன்றதை வந்து நான் சைடில் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதை பார்த்து நம்ம மெம்பர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க, ஓ இன்றைக்கி வந்து இந்த ஆஃபரா, சரி ஓகே அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து எதாவது ஆஃபர், டுடே ஸ்பெஷல் வந்து 50% ஆஃபர், ஏன்னா கடை திறப்பு நாள், இன்றைக்கி தானே நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறனால வந்து 50% ஆஃபர் போட்டிருக்கேன். அது கீழே வந்து பை ஒன் கெட் ஒன், ஓகேவா? ஸோ பை ஒன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதுவும் இன்றைக்கி மட்டும்தான். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் பை பண்ணிப்பாங்க நம்புகிறேன். இங்கே என்ன வைக்கலாம், என்னங்க வைக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள். ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்து இப்போ எனக்கு என்கிட்ட அவங்ககிட்ட கரன்சி இல்லைனா அவங்க ஏதாவது நல்ல பொருள் வச்சுருந்தா அதை வந்து நான் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க கேட்குற பொருள் நான் கொடுப்பேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ அவைலபிள். அடுத்தது முக்கியமானது பேமெண்ட். ஸோ பேமெண்ட் ஓன்லி கேஷ் மட்டும் தான். ஸோ பேடிஎம்மு, ஜிபே, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் அலோடு கிடையாது. ஓகேங்களா, நிச்சயமாக கிடையாது, ஏன்னா நம்ம ஆதி காலத்தில் இருக்கனால இதெல்லாம் இன்னும் இன்வென்ட் பண்ணல. ஸோ அதனால் கையில் ஓன்லி என்ன சொல்கிறது, கையில் மட்டும் தான் காசு தரப்படும், இல்லாட்டி எக்ஸ்சேஞ்சின்ற ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கலாம். இஎம்ஐலாம் கடன்லாம் சொல்ல, கடன் அன்பை முறிக்கும், கூடவே சேர்ந்து எலும்பையும் முறிக்கும். ஸோ ஓகேவா, ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஜிபே, பேடிஎம் நாட் அலோடு, ஓகே, ஸோ நாட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இதுதான் வந்து வெல்கம் செட்டப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கலெக்டபிள்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சென்டிமெண்ட்லாம், ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு போர்டு வைக்கலாம், ஹாப்பி கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம கடைக்கு வரவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி வந்து நம்ம கடையில் ஒரு குவியலாக இருக்க போகுது, இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம கடையில் இல்லாத ஐட்டமே கிடையாது. ப்ரோ கருவேப்பிள்ள இருக்கா? இருக்கு 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 ப்ரோ, இருக்கு ப்ரோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கடை வந்து டெவலப் ஆகிடுன்ற நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு மைனிங், அதாவது நம்ம கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நான் வந்து என்கிட்ட ஆக்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஆக்ஸ் ஆக்ஸ், ஓகே, எங்கடா அது ஆக்ஸை காணமே, ஆ ஓகே, ஆக்ஸ்ன்றது நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வுட்டு, ஸோ பேசிக்கான ஐட்டம்ஸ்ன்றது வுட்டு தான். ஸோ ஸ்டாக் ஸ்டாக்காக வந்து நம்ம டன்னு கணக்கில் போயிட்டு வுட்ஸை வந்து கலெக்ட் பண்ணேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு செல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் போக போக வந்து நம்ம நிறையா ரேரான ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கலாம், ரைட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கிட்ட இருக்க எல்லா வுட்டையும் நம்ம வந்து எடுத்து விட்றலாம். ஓகே, ஸோ இந்த வுட்லாம் செல் ஆகாது, ஏன்னா இது பிரிட்ஜ் விட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் கேட்குறது வந்து ஓக்கு விட்டு தான் கேட்பாங்க. அக்கேஷியா விட்டு வேணும்னு எனக்கும் ஆசை தான், பட் நான் வந்து எப்படியாவது நான் தூரமாக போயிட்டு என்றைக்கே ஒரு நாள் வந்து அதையும் நான் வந்து என்னோட கடையில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிடறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க எல்லா வுட்டையும் எடுத்துடலாம். ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் இங்கே மரம் வச்சிருக்காங்க, நான் வந்த புதுசில் இங்கே மரமே கிடையாது, பட் இங்கே நிறைய பேர் மரம் வச்சிருக்காங்க, நல்லது நல்லது, ரைட்டுங்க. ஸோ வுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 ஸ்டாக் ஆஃப் வுட் இருக்குது. ஸோ இதான் வந்து முதல் வியாபாரம். ஸோ இங்கே வந்து நான் இப்போ போர்டு வச்சு இதோட ப்ரைஸ்ன்றதை இப்போ நான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ வைக்கலாம், ஒரு 40 wood, 30 wood வந்து ஒரு இங்கட்டு அப்படின்ற மாதிரி பண்ணலாமா, எப்படி பண்ணுறது? ஓகே, ஸோ 30 wood வந்து ஒரு அயன் இங்கட், ஓகேவா? ஸோ நியாயமானதுங்க, ஏன்னா 30 wood நீங்கள் வெட் பண்ணி கட் பண்ணுறதுக்கே கரெக்டாக வந்து ஒரு அயன் பேக்கர்ஸ்ன்றது காலி ஆகிடும், ஓகேங்க, டெஃபரெண்ட்டாக காலி ஆகிடும். ஸோ அதனால் நியாயமான ஒரு ப்ரைஸிங் தான் நான் செட் பண்ணுறேன், 30 wood. இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், ஸோ ரொம்ப அநியாயமாக இருக்குது, 30 wood யார் அயனிங் கட் வாங்குவா? ஸோ 40 wood. ஸோ ஃபைனல் ப்ரைஸிங் 40 wood வந்து நான் ஒரு அயனிங் கட் வந்து ப்ரைஸாக கேட்குறேன். ரொம்ப நியாயமானதுங்களா, ரொம்ப அதிகமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தான் விற்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபார்ம் வச்சுருந்தாங்க, அது மீன் நான் நிறைய பேர் வந்து ஏதோ சுகர் கேன் ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க. இது யாரோட ஃபார்ம், என்னென்ன ஃபார்மிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அழகாக நீட்டாக வந்து யாரோ வந்து சுகர் கேன் ஆச்சு, சுகர் கேனா, சாரி பேம்பு, ஓ இல்லை இல்லை சுகர் கேன் தான், சாரி கன்ஃபியூஸ் ஆகுறங்க. ஓகே, யார், ஜினேஷ் கேமிங்கோட சுகர் கேன் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு அனிமல் ஃபார்மிங் ஒன்று பண்ண போகிறோம். எதுக்காகடான்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து உள் வேணும். ஸோ இங்கே நிறைய ஆடு இருக்குது. ஸோ இந்த ஷீப் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே டென்ட் கோட்டாக்குள்ளே போட்டு அடைச்சிச்சு, இதுங்களை எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணி நம்ம நிறையா உள்ளே எடுத்து
பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே நம்ம வந்து நம்ம கடையில் வந்து லிஸ்ட் ஆட் பண்ணி விட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டு எல்லாரையும் வந்து நம்ம இப்போ ப்ரீட் பண்ணி விட போகிறோம். ஸோ ப்ரீட் பண்ணுங்கள், குட்டி குட்டியாக போடுங்க, 10 குட்டி 20 குட்டி 100 குட்டியாக ஆகணும். அந்தளவுக்கு வந்து நிறையா வந்து குட்டிஸ் போட்டோம். ஐயோ பிளாக் கலர் வருது, ஏன் எனக்கு ஒயிட் கலர் உள்ளு தான் வேணும். வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு பிளாக் கலர் உள்ளு வேணாம். சரி இருந்தாலும் வரட்டும், நீ வளரு வளரு, சீக்கிரம் வளரு. என்ன சாப்பிட மாட்டேறா? ஓகே, வேறு யாருக்கா பசிக்குதா பசிக்குதா பசிக்குதா? ஏய் குட்டி சாப்பிட மாட்டேங்குது, ஏங்க சாப்பிட முடியும்? ஓ இடிக்குதா, ஓகே ஓகே, வளர் 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 வளர், சீக்கிரம் வளரு. ஓகே வளர்ந்துருச்சு, இப்போ யாராவது சாப்பிட்றீங்களா? பசிக்குதா, யாருக்கா பசிக்குதா? ஆ ஓகே சாப்பிட்ருச்சு, யாருக்கா பசிக்குதா? ஓகேங்க ரைட்டுங்க. ஸோ இப்படியே வந்து ப்ரீட் பண்ணி ஒரு பெரிய குட்டியை போட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஃபார்மிங்ன்றது பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம பேசிக்காக பண்ணுன்றதுனால பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபார்மிங்ன்றது பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஓகேங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம சர்வைவல் வேர்ல்டில் ஒரு ஃபார்மிங் பண்ணியிருப்பல, அதே மெத்தட் தான் எக்ஸாக்டாக சேமாக அப்படி தான் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்ம பெரிய ஒரு ஃபார்மிங்ன்றதே பண்ணுவோம். இதுதான் பேசிக், இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வேறு லெவலில் வந்து கட்டுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகேவா ரைட்டுங்க. ஸோ இங்கே அப்புறம் எங்கள் பக்கத்துலேயும் வந்துட்டான், அட போடாடி ரைட்டுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிச்சு. இப்போ வந்து டக்குன்னு வந்து சீட்ஸை வச்சு வளைச்சி விட்ற வேண்டியதான். ஸோ இது எதுக்காடான்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஃபுட்டு. ஸோ நம்ம ஷீப் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு இதுதான். ஸோ இதை கூட தான் வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம பர்சனல் யூஸுக்கும் கிடையாது, இது வந்து சேல்ஸுக்கும் கிடையாது, கண்டிப்பாக இது வந்து சேல்ஸுக்கு கிடையாது, இது வந்து நம்மளோட ரிசோர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்மளால் ஷீப் வந்து ப்ரீட் பண்ண முடியும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட இது இல்லை. ஸோ சீட்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக வச்சு விட்டலாம். எவ்வளோ இருக்கோ வளைச்சலாம், பத்த மாட்டேங்குதோ, 2 ஸ்டாக் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அப்பயும் பத்த மாட்டேங்குது. ஓகே 8, 6, 7, ஓகே இன்னும் 5 தான் இருக்குது. 4, 3, 2, 1, கரெக்டாக எக்ஸ்ட்ரா 1 எடுத்திருக்கேன். ஓகே வெரி குட்டுங்க. ஸோ இங்கேயும் ஒன்று போட்டுடலாமா? ஆமாம், இந்த இடத்தையும் போட்டுருவோம். எதுக்கு? எல்லாம் நம்ம இடம் தானே, யார் வந்து கேட்க போகிறோம் ப்ரோ போடாதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறாங்க? இல்லைங்க, நம்ம இடங்க, நம்ம 1000 கூட போடுவோம். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதுவும் ரெடி ஆச்சு. இங்கே ஒரு போர்டு, சைன் போர்டுன்றது வைக்கணும். இது யார் ஃபார்ம் அப்படின்றது தெரியணும், அதுக்காக தான். இன்னொன்று, இதை யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வைக்கிறேன். ஸோ இது வந்து ஜார்ஜ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஜார்ஜ் ஃபார்ம்னு வச்சுட்டு ஓகே இருங்க இருங்க, கீழே போட்டுடலாம். ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க, சத்தியமாக எனக்கு கண்ணு தெரில, இதில் எப்படி தான் படிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஜார்ஜ் வீட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டில் வந்து நாட் ஃபார் சேல் அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து விற்பனைக்கும் கிடையாது, இது வந்து நம்மளோட பர்சனல் யூஸுக்கு. ஸோ அதுக்காக தான் ஸோ நாட் ஃபார் சேல் அதை வந்து ஹைலைட்டாக சொல்லணும். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ரைட்டுங்க. ஸோ போட்டாச்சு, இது வந்து என்னுடையது, யாரும் வராதீர்கள் அப்படின்றது மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐயோ இது உடனே இதாக, ஐயோ வந்துட்டாங்களே வந்துட்டாங்களே, டே போர்டு வைக்கிற கேப்பில் என்னை வந்து போடலான்னு இருக்கீங்க. எரிஞ்ச சாவா. ஓகே பரவாயில்லங்க, சூப்பருங்க ரைட்டு. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. ஐயோ தம்பி க்ரீப்பரு, என்னங்க முத க்ரீப்பரு முரட்டிக்கு போகிற வரானே, டே வாடா 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 வாடா, ஐயோ என்ன பண்ணுவேன், சரி ஓகே தண்ணிக்குள்ளே போயிடலாம், வாடா வாடா டே ஸ்விம்மிங் போகலாம். நாங்கள் இருக்கிற பயமில் க்ரீப்பர் அதிகமாக ஸ்பானாக வராங்க, ஜாம்பி ஸ்கெலட்டனோட இந்த க்ரீப்பர் தான் சத்தியமாக வேறு லெவலில் ஸ்பானாக வரான். இத்தனைக்கு அவங்களாம் பூனை கேட்லாம் வச்சுருக்காங்க, இருந்தும் வந்து கீப்பர்ன்றது வரான் ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து இங்கேயே ஒரு போர்டு வச்சுருவோம். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஸோ ஜார்ஜ் வந்து ஷீப் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஷீப் ஃபார்மே இதுவும் வந்து நாட் ஃபார் சேல், ஸோ ஒன்லி ஃபார் பர்சனல் யூஸ் ரைட். ஸோ ஜார்ஜ் ஃபார்ம் நாட் ஃபார் சேல் அப்படின்றத போட்டலாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து நிறைய தேவைப்படுது, அதுக்காக தான். இன்னும் இந்த ஷீப்லாம் பார்த்தாது, நமக்கு ஒரு 100 ஷீப்பாவது வேணும். ஸோ அது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து உல் ஃபார்மும் பண்ணி விட்ருவோம் ரைட்டுங்க. ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டார்ச் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டார்ச் என்கிட்ட இருக்குது. ஸோ 2 ஸ்டாக் டார்ச் என்கிட்ட இருக்குது, நம்ம கடையோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டாக்கோட டார்ச் விலை வந்து 1 அயனிங் கட். ஓகேவா? ரொம்ப நான் இப்போ 50% ஆஃபர்லேயும் வந்து நான் ரொம்ப வந்து கம்மியாக கொடுக்கணும். ஒரு ஸ்டாக் டார்ச்சுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கிடைக்கும். இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு ப்ரைஸிங்கிறது நான் வச்சிருக்கேன், நான் நம்புகிறேன். கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து பேரம் பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் ரைட்டுங்க. ஸோ இனிமேட் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டு கூட்டு வந்து நம்ம வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிப்போம் ரைட்டு. ஸோ இப்போ வந்து என் கூட யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து ஜினேஷ் கேமிங், எர்த்து கேமர், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் சசி. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ ஜாவி ஃபினிக்ஸ் ப்ரோ வந்து எங்கேயும் போயிட்டேன்னாரு. ஸோ ரிப்பன் கட் பண்ணுற ஃபங்க்ஷன்றது ஆரம்பிக்க போது. ப்ரோ ப்ரோ நீங்கள் தான் வந்து ரிப்பன்லாம் கட் பண்ணி என்னோட கடை வந்து ஆரம்பிக்கணும், நீங்களே கஸ்டமரை வந்து நீங்களே சீஃப் கெஸ்ட்டாக வரீங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ, ஜூஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் டே கடை பட்ஜெட் பற்றாக்குறையின் காரணமாக வந்து ஜூஸ் கிடையாது, பட் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது, அதை நான் உள்ளே போன பிறகு சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது. அப்படியா? வேற லெவல் ப்ரோ, என் கடைக்கு நானே கட் பண்ண. அப்படி ப்ரோ நீங்கள் கட் பண்ணுங்க, நான் கட் பண்ணுங்க ப்ரோ, யாரோ ஒருத்தர் கட் பண்ணுங்க. ஆ சூப்பர் ப்ரோ, கடை வந்து உருளையாக திறந்தாச்சு. ஆ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்படியே வந்து போர்டெலாம் பாருங்கள் என்ன சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவி ஃபினிக்ஸு அவர் எங்கேயோ வெளில போயிட்டு இருக்க போல, அது வந்து நல்லா ஃபன்னியாக வச்சிருக்காரு. நான் ஜாவி ஃபினிக்ஸ் அமெரிக்கா போயிட்டு அதனால காண்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. வெல்கம் டு ஜார்ஜ் ஷாப். ஜிபே ஜிபே இல்லையா ப்ரோ? ஜிபே தான் ப்ரோ இருக்கு, ஜிபே இல்லன்னு.
ப்ரோ வில்லேஜஸ் எல்லாம் ஜிபே பேடிஎம் இருக்கு, நம்மளும் அந்த மாதிரி தான் ப்ரோ, நம்ம கிட்ட எல்லாம் கிடையாது. அதான் ப்ரோ நீங்க என்ன பொருள் கேட்கறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு இது கொடுப்பேன், நீங்க எக்ஸ்சேஞ்சா என்ன பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா, சோ அதுக்கு வேல்யூபிளா ஒன்னு கொடுப்பேன். ஒரு சார்ஜ் ப்ரோ, நான் ஏதாவது வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் ப்ரோ. ஃப்ரீயா? ஆமா ப்ரோ, நீங்களே சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டு உங்ககிட்ட வந்து காஸ் கேட்டா சினிமா இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரீ. ஓ மை காட், வேற லெவல் ப்ரோ. நான் கூட மேல மேல மேல. இப்போ அடுத்து வந்து நம்ம எர்த்து கேமர் வந்து ஷாப் வச்சிருக்காரு, ஸோ அவர் ஷாப்பு தான் வந்து போய் பார்க்க போறோம். தினேஷ் ப்ரோ சொன்னாரு மீன் மீன் பிடிக்க நிறைய கிடைக்கும்னாரு, பிடிச்சிட்டே இருக்கேன். அது கேஷ் கவுண்டர், அது கேஷ் கவுண்டர். சூப்பரா கட்டி இருக்காரு ப்ரோ, ஃபுல்லா வந்து பேரா வந்து கிளாஸ் ஆலக்கு வர்க் பண்ணி பக்காவா பண்ணிருக்காரு. ஒரு நேம் டேக்கிக்கு 5 ஐன வேற லெவல். 5 ஐனா என்ன தாங்க கவிதா? ஓகே गाइस, ஒரு வேளை நம்ம மெம்பர்ஸ் வந்து நம்ம கடை வந்து வெட்டிக்கிறமா தரந்து வச்சிட்டாங்க. இனிமேட் வியாபாரம் ஓஹோன்னு ஓட போது அது எப்படின்றது பக்கதா போறோம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இவங்களோட 5 பேர் சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், சோ அவங்க சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து பார்க்கறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை गाइस.